புதிதாக தொடங்கப்பட்ட தொழில்துறையினருக்கான தேசிய அளவிலான விருதுகளை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் புதுதில்லியில் வழங்கினார். வேளாண்மை, எரிசக்தி, கல்வி, உணவு, சுகாதாரம், தொழில்துறை, நகர்ப்புற சேவைகள், நிதி மற்றும் நிறுவன தொழில்நுட்பம் உள்ளிட்ட 12 பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. வேளாண் உற்பத்தி தொழிலுக்கான விருது நவா வடிவமைப்பு மற்றும் புதுமை நிறுவனத்திற்கும், அறுவடைக்கு பிந்தைய வேளாண் தொழில்நுட்ப பிரிவு விருது இன்டெல்லோ ஆய்வகத்திற்கும் வழங்கப்பட்டது. இதேபோன்று தூய்மையான எரிசக்தி, துணை தொழில்நுட்பம் போன்ற பிரிவுகளிலும் விருதுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல், இதுபோன்ற விருதுகள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு உற்சாகத்தை அளிப்பதுடன் இளம் தொழில் முனைவோரிடம் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி புதுமையான கருத்துக்களை உருவாக்கும் என்றார். புதிய சிந்தனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் அளிப்பதாகவும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் அமையும் என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். உலகிலேயே அதிக அளவில் புதிய தொழில்களை தொடங்கும் மூன்றாவது நாடாக இந்தியா உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் புதிய தொழில்களுக்கு 50 பில்லியன் டாலர் நிதி திரட்டப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். Startups who have innovation, who have invention at the back of their mind, who are willing to engage with new technologies, பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.